ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இமம் கிச்சன் மகா தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போறோம் அப்படின்னா பாம்பே அல்வா, கார்ன்ஃபிளவர் அல்வான்னு சொல்லுவாங்க, இது பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், சீக்கிரமா 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த அல்வாவை செஞ்சிடலாம். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வாங்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம மாவு எடுத்த அதே கப்புல ஃபுல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி 1.5 கப் அளவுக்கு அதே கப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பூனால் நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே நல்லா மாவு கரைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விடுங்க 1 ஸ்பூனால். பாருங்க, மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வாணலில் மாவு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா 1.5 கப் அளவு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அப்போ அளவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சர்க்கரை கரைஞ்சா போதும், பாவெல்லாம் நம்ம ரெடி பண்ண தேவையில்ல. சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம அந்த கார்ன்ஃபிளவர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த கார்ன்ஃபிளவர் தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டா கிண்டி விடுங்க, கட்டி பிடிக்காத மாதிரி. கேஸை ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை செய்யுங்க. கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம அந்த கார்ன்ஃபிளவர் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கலருக்காக நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ அந்த கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க, ரெட் வேணாலும் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆரஞ்சு கலர் வேணாலும் நீங்கள் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. அப்பப்பைக்கு நம்ம 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் மிக்ஸ் விடுங்க, நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு இன்னும் நெய் விட்டுக்கோங்க, இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் ஃபேவரட்டோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாசத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த அல்வாவை ஷேப் வர்றதுக்காக இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொஞ்சம் லைட்டாக நெய் தடவி ஒரு பாக்ஸில் அந்த அல்வாவை இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக நெய் தடவி அதில் விடுங்க அந்த அல்வாவை. லைட்டாக நெய் தடவி நம்ம இதை ஷேப் வர வச்சுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பவுல்லே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு எந்த சைஸில் ஷேப் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கும், நம்மளோட பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.